இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாகவே இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்ன பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. சொல்லுங்க, அப்படி சேர்ல வீட்டுக்கு போய் களைப்பாக போயிட்டு வந்துச்சிங்களே, சப்போஸ் சர்ச்சு கீச்சு போயிட்டு வந்து வீட்டில் போனால் என்ன பண்ணுவீங்க, அந்த சோபால போய் அப்படியே போய் உட்காருவீங்க. வராமேன்னு சொல்லுவேன். கத்த சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. இந்த நாள் என்ன பண்ணு, நின்று நான் என்ன செய்ய போகிறனோ அதை நீ கவனித்து பார். வராமேன்னு சொல்லுவே. கத்தர் சொல்லுகிற நில்லு, அப்புறம் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த வசனத்தை ஃபுல்லா படிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, ஆமென், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை இனி காண மாட்டாய். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் செய்த நின்னு பாரு அப்படின்றாரு. அப்படி என்ன செய்ய போறார் கர்த்தர்? நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். முதலாவது தேவனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம், அந்த ஆலயம், இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர், எங்கேயாவது போகிறோம். எங்கேயாவது ஒரு வாக்குத்தத்தை வராதா, யாராவது ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாங்களா, எப்படியாவது என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படாதா, விற்க முடியாத வீடு விற்காதா, கட்டப்படாத வீடு கட்டப்படாதா, குழந்தை பிறக்காதா, நோய்கள் குணமாகாவாதா, தேடி தேடி போன நீ கத்த சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன பண்ணு, ரிலாக்ஸ் பண்ண, இனி ஓடாத. உன் ஓட்ட என்ன பண்ணு, முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு உனக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் யுத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். இனி நீ போராடுனது போதும். சில பேர் உபவாசம் எடுப்போம், இந்த தானியல் உபவாசம், வேறு என்னென்னமோ சொல்லுவோமே, எஸ்தர் உபவாசம், இப்படி சில சபைகளில் பேர் வச்சு உபவாசம் போடுவோம். சில சகோதரிக்கு ஒன்றுமே தெரியாது, உபவாசம் போடணும், ஜெபிக்கணும். உபவாசம் சில சகோதரி வீட்டில் போனீங்கன்னா அவங்க ஜெபிச்சுனே இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா, பாஸ்டர் உங்கள் விண்ணப்பம் தான் நாளைக்கு கொடுங்க, நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க, இல்லை பாஸ்டர் ஜெபிச்சு ஜெபிச்சு பழகிச்சு ஏதாவது ஜெபிக்கணும், ஒரு விண்ணப்பம் தான் கொடுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சில பேர் பாஸ்டிங் எடுத்தே பழக்கம், உண்மையாகவே சில சகோதரிகள் பாஸ்டிங்னா ஈஸியாக, நம்மளாம் பாஸ்டிங்னா எனக்கு பயமாக இருக்கும், வயிறு ஏதாவது கோளாறு வருமோ, அடுத்தது ஏதாவது பிரச்சனை வருமோ, அந்த பாஸ்டிங்னாவே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஆனால் சில சகோதரி சிஸ்டர் பாஸ்டிங் எடுக்கணும், ஆனால் பார்த்துருங்க, இல்லை பாஸ்டர் பாஸ்டிங் உடனே நான் எடுக்கிறேன், பாஸ்டிங்னா ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய வாட்டி பாஸ்டிங் எடுத்து 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 பழக்கம். சில விண்ணப்பங்கள் பாஸ்டிங் எடுத்து நடக்கும், சில விண்ணப்பங்கள் என்ன பண்ணாது, நடக்காது. காரணம் என்ன சொல்கிறேன், இங்கே பாஸ்டிங் எடுக்கிறதா ஓடுவோம். சில பேர் வருமானத்திற்காக ஓடுவாங்க, வெளிநாடு தேடி ஓடுவாங்க, இல்லை வேலையை தேடி எங்கேயும் யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களே, யாராவது உதவி கிடைக்காதா, எங்கேயாவது கிடைக்காது சொல்லி எங்கேயாவது ஓடி போய் என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை தேடி போவோம். இல்லை பிஸ்னஸுக்கு இதுலேருந்து பணம் போட்டால் கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, நிறைய நீங்கள் சிந்தனையை செலவழித்து கொண்டு ஓடிக்கொண்டு ஓடி இந்த காலத்தை கத்த சொல்கிறாரு, போதும் ஓட்டம். வராமன் சொல்லுவோமே, கத்த சொல்ல நிறுத்து, கொஞ்சம் என்ன சொல்கிறாரு, நிறுத்து, இப்போ கைகளை வைங்களேன், நான் இன்றைக்கி நிற்க போகிறேன், நான் இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட்டு தமிழில் என்னது, ஓய்ந்திருக்க போகிறேண்ணா, வேறு ஏதோ வார்த்தை, இலைப்பாறு, இல்லை நம்ம லோக்கல் பாக்ஸில் சொல்லுங்கள், இலைப்பாறுதெல்லாம் வேத வார்த்தை, இலைப்பாறுதான் நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னு, ஏதாவது சொல்லுங்கள், யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், லோக்கல் பாஷையில் சொல்லுங்களேன், சும்மா இருக்க போகிறேன், கரங்களை தெரியும், கைகளை தெரியும், யாராவது வாய் தெரிஞ்சிங்களா,
கை தட்டுங்களே. ஆமீன். அன்பு தேவ பிள்ளையே, கத்த சொல்லுகிறவன் ஓட்டத்தை என்ன பண்ணு, நிறுத்து. என்ன பாஸ்டர் ஓடுறதை நிறுத்த சொல்றீங்க? இவ்வளவு நாள் ஓடி இருந்தா அப்பயே கிடைக்கல, இப்ப நிறுத்தினா எப்படி? உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி பொண்ணை தேடி ஓடின காலத்தை நிறுத்துன்றார் கத்த. நான் கொண்டு வருவேன் கத்த சொல்லுற. ராமேன் சொல்லுமே, ஒரு ராமேன் சொல்லுமே. நீ ஆசீர்வாதத்தை தேடி எங்க தேடி ஓடனே என்ன சொல்றாரு? நிறுத்து, நான் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வரேன். உன் வீட்டு வாசல வந்து கடுத்து தட்டும், கூறிய பிச்சுட்டு வந்து விடும், அப்படிதானே? இல்லை, ஒரு ராமேன் சொல்லுமே. ஆனால் கத்த நிறுத்த சொல்லுகிறார். இங்க பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அற்புதம் எப்போதும் செய்யல, மாற்றங்களாக செய்வார். ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லலை, வித்தியாசமான தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம், எதா சொன்னால் வேதத்தில் இருக்கா க்வெஸ்சன் கேட்போம். ஆனால் வேதத்தில் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நான் கேட்குறேன். அற்புதங்கள் அடையாளங்களும் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு விசேஷமாய் நடத்தினார், புதிய ஏற்பாட்டிலே ஒன்றும் விசேஷமாக நடத்தினார். புதுசு புதுசாக நடந்தது, ஏன்னா புதுசு புதுசாக வியாதி வருது, புதுசு புதுசாக பிரச்சனை கிளம்பின்னு வருது, புதுசு புதுசாக சூழ்நிலை வருது. கத்தர் மாற்றி கொண்டிருக்கிற ராமன் சொல்லுமே, ஒரு ராமன் சொல்லுமே. தண்ணி எங்கே கிடைக்கும்னு சொல்லி எந்த வண்டியை பார்த்து லாரி பார்த்து நின்ன காலம் நெல்லு, உங்கள் வீட்டை தேடி தண்ணி வரப்போகுது. ஒரு ராமன் சொல்லுமே, ஒரு ராமன் சொல்லுமே. கரங்களை தேடி கத்தர் மாதிரி சொல்லுமே. ஆமை நண்பு தேவ பிள்ளையே, கத்தர் உனக்கு ஒரு இலை பாருதலை தருகிறார். இதனால் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். கத்தர் சொல், உனக்கு பதில் நான் செய்ய போகிறேன். நம்ம உபவாசம் உபவாசம் உபவாசம், கத்தர் எல்லாரும் அதிசயம் ஒரே மாதிரி செஞ்சாருங்களா? எரிக்க கோட்டையை உடைக்கிறதுக்கு சொன்னார், போய் என்ன பண்ண, ஆறு நாள் போய் என்ன பண்ண, துதிக்க சொன்னாரா? சுத்துங்க, சும்மா சுத்துங்கன்னாரு. ஜாலியாக போய் ஊர் சுற்றிட்டு வந்தோம், அப்படியே சுற்றினே இருந்தாங்க. டே இப்போ கத்துறா அப்படின்னாரு. அவள் தான் போட்டு கத்த ஆரம்பித்தாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க, உடைய ஆரம்பிச்சு. வராமன்னு சொல்லுவேமே, எல்லாம் பிரச்சனையும் கத்தர் அப்படி தான் செய்ய சொன்னாரா? சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள், ஏசு கிறிஸ்து குருடரை சுகமாக்கின விதங்கள். ஒரு குருடனை கண்ணில் கையை வைக்கிறார், ஒரு குருடை போய் குளிச்சுட்டு போடா அப்படின்றாரு. ஒரு குருடனை அங்கேருந்து கூட்டு போய் ஊருக்கு வெளியே புறம்பா எடுத்துன்னு போயிட்டு எச்ச துப்பி உமிழ்நீரை செலுத்தி பிசைந்து, அப்போனா ஒரு எச்ச துப்பி ஒரு மண் எடுத்து கண்ணில் வச்சா விட்டுருவீங்களா? ஏன்னா அவனுக்கு கண் தெரியாது, அதனால் கம்முன்னு இருந்தாவன். அது வச்சது நிமித்தமாக அங்கே அற்புதம் நடந்தது. ஒரு ராமேன் சொல்லுமே. இது என்னத்தை குறிக்கும்? மருந்தை குறிக்கும். எல்லா நோயும் விசுவாசத்தில் குணமாக, சில நோய்கள் மருந்திலும் குணமாகும். ஒரு ராமேன் சொல்லுமே. என் தேவன் ஒவ்வொரு என் கண்களை கையை வச்சு சுகமாக்கணும், எதுக்கு என் மண்ணை பிசைஞ்சு வைக்கணும், யாராவது கேள்வி கேட்குறோமா? நம்ம விசுவாசம் எதில் வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம்? நீங்கள் ஒரே மாதிரி விசுவாசம் வச்சுன்னு இருப்பீங்க, நான் உபவாசம் உபவாசம் உபவாசம். கத்த சொல்லி இதுக்கு உபவாசம் வேணாப்பா, நீ ரிலாக்ஸ் பண்ணு, இதுக்கு போய் துதி, இதுக்கு போய் பைபிள் படி, இதுக்கு போய் என்ன பண்ணு, யுத்தம் பண்ணு, போராடு. அநேக நேரம் தாவீதுக்கிட்ட பேசுவார், போய் பட்டயத்தை எடுத்து போய் போய் அடி போயின்னு. ஆனால் கத்தருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்படி சொல்லுங்களேன், நம்ம டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க, நான் ஒரு சத்தமாக சொல்லுங்களேன், நான் ஒரு டம்மி பீஸு. ஏன்னா நம்மளுக்கு சண்டை போட தெரியல. சொல்லுங்கள், எனக்கு டம்மி சண்டை போட தெரியல, என்னால் போராட முடியல ஆண்டவர், நீ கத்தியை கூட தூக்க முடியல ஆண்டவர், என்னால் போராட முடியல, எனக்கு எதாவது விடுதலை கொடுங்க. கத்த சொல்கிறார், இப்போ நீ ரிலாக்ஸ் பண்ண, நான் உனக்கு பதில் போராடுறேன். வராமேனு சொல்லுவேன், என்னால் ஜபிச்சு ஜபிச்சு சோர்ந்து போயிட்டேன், நான் என் சொந்தக்காரங்களுக்கு உழைச்சி உழைச்சி நான் சோர்ந்து போயிட்டேன், இன்றைக்கி என் பிள்ளைக்கு எனக்கு உழைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நீ உழைச்சல்ல, அதுக்குண்டான பலனை கத்தர் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஒரு ராமேன் சொல்லுமே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமே அன்பு தேவ பிள்ளையா, கத்தர் இந்த நாள் சொல்லுகிறார், நீ ரிலாக்ஸ் பண்ண. ஆனால் அந்த ரிலாக்ஸுக்கு ஒரு அஞ்சு வழி வச்சிருக்கார். நீ ஃப்ரீ ஆயிரு, நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு முன்பாக ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறேன், சில வழிகளை சொல்ல போகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக நீ எப்படி நிற்கணும் அப்படின்றது ஒரு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கர்த்த சமூகத்தில் என்ன பண்ணும், நிற்கணும். பாஸ்டர் இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணணுமா, இப்போ எந்திச்சு நிற்கணுமா? பாஸ்டர் கேள்வியே தான் வரும். ஆமாம், ஒரு அலலி சு, அவர் சமூகத்தில் வந்து நிற்கணும். காலையில் 10 மணிக்கு சர்வீஸ்னால் நிற்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே.
நேற்று தான் சர்வீஸ்க்கு போனோம், இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் சண்டை வந்திருக்கோம். நேற்று தான் நான் போய்ட்டு இன்றைக்கும் போகணுமா? காலையில் நிறைய ரிப்போர்ட் வந்துச்சு எனக்கு. பாஸ்டர் நேற்று தான் போகணுமா இப்போ கேட்குறா பாஸ்டர். ஆமே அன்பு தேவப்பிள்ளையே, முதலாவது உன் வேலை உன் காரியம் சாதிக்கணும்னா உனக்கு பதிலாக கத்தர் யுத்தம் பண்ணணும்னா நீ ஓடுறது என்ன பண்ணு, நிறுத்துறதுக்கு முன்பாக கத்தர் சமூகத்தில் வந்து நிற்க சொல்கிறார். கரங்களை தெரிய கத்தர் மாதிரி செலுத்துவோமா? நான் எது நடந்தாலும் சரி நான் கத்தர் சமூகத்தில் வந்து நின்றுட்டேன், எல்லாமே எனக்கு இனிமேட்டுனா கிடையாது. ஒரு சகோதரி கல்ல தூக்கி அடிக்க ஓடியாடுறாங்க, அவள் விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, வேசித்தனம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை அடிப்பதற்கு சாவடிப்பதற்கு அந்த ஊர் சட்டத்தின்படி துரத்தி கொண்டு வருகிறார்கள். வருகிறவர் யாரு? அந்த தேசத்தில் இருக்கிற பெரிய தலைங்க. இவளுக்கு வழி தெரியல, நம்ம செத்துருவோம், இன்னைக்கு காலி தான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் பாவம் செஞ்சிருக்கேன், இதுக்கு பாவம் அவளுக்கே தெரிஞ்சு நான் பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவத்துக்கு மாட்டிக்கிட்டேன், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஓடுறா. வழி கிடைக்கல, ஒரு வழி கிடைச்சது. வராமன்னு சொல்லுவோமே, ஒருத்தர் முக்காடு போட்டு உட்கார்னு இருக்கார் ஓரமா, அவர்கிட்ட வந்து ஓடியாரார். வராமன் வராமன் சொல்லுவோமே, நம்ம அன்பு இயேசு இயேசுநாதருக்கு மத்தியில் அவ காலில் சரணடை, ஆண்டவரே எனக்கு இது ஒரு வழி சொல்லுங்க. வராமன் சொல்லுவோமே, அவ்வளோ பேரும் கல்லை தூக்கி அடிக்க வந்தவங்க இப்போ இந்த பொண்ணு வந்து என்னை போய் காப்பாற்றுங்கன்னு இயேசுக்கு கேட்கல, என்னை அடிக்காதீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லல, தெய்வ சமூகத்தில் வந்து அமர்ந்தால் வராமன் சொல்லுவோமே, அமைதியை அமர்ந்தது நிமித்தமாக தேவன் தரையில் ரெண்டு கிறுக்கு இருக்கிறார், அவ்வளோதான். அந்த தரையில் தான் கிறுக்குனார் தவிர எங்கே கிறுக்குனார்? அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறுக்குனார் மண்ணில் கிறுக்குனார். இந்த மண்ணுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் உண்டு, எங்கே நம்ம எதில் உருவாக்கப்பட்டோம்? மண்ணால் உருவாக்கப்பட்ட இங்கே கிறுக்கணும்னு இங்கே வேலை செய்ய ஆரம்பித்தது. யார் இதில் முதல் பாவம் செய்யலையோ அவங்க கல்லை தூக்கி அடிக்கிட்டோன்னு. அவர் எதுவும் பேசலை, வார்த்தை தான், விட்டு ஓடி போனாங்க. வராமன் சொல்லுமே, அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு மனம் மாறுதலை கத்தர் கொடுத்தார், விடுதலை உயிர்ப்பிச்சை கொடுத்தார். முதலாவது ஐயோ என்னை அடிக்க வராங்கன்ற அந்த பயம் நீங்கி போச்சு, இனிமேட்டு அடிக்க மாட்டாங்க என்ற பயமும் நீங்கி போச்சு, இனிமேட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் நீங்கி போச்சு என்ற சந்தோஷமாக கிடச்சிது. இனிமேட்டு அவர்கள் என்ன துருத்தி வரமாட்டாங்க. வராமன் சொல்லுமே, அந்த சகோதரி எழுந்து நடந்தா தேவனோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமா? அவள் எந்த ஒன்றும் ஜெபம் பண்ணல, பாஸ்டிங் போட்டால அந்த பொண்ணு அடிக்க ஒரு நேரத்தில் பாஸ்டிங் போட்டாங்களா? நான் பாஸ்டிங் போடுறது குற்றம் சொல்ல, சில விஷயத்துக்கு சிலத்துக்கு போடுங்க, எல்லாத்துக்கும் பாஸ்டிங்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜபம் இல்லை. வேதத்தில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு குறிப்பிட சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதம் வருகிற மாதத்துக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு. ராமன் சொல்லுவோமே, வருகிற மாதத்துக்கு கத்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் நீ ரிலாக்ஸார், உன் பிரச்சனையை நான் என்ன பண்ண போகிறேன், நான் தீர்க்க போகிறேன். ராமன் சொல்லுவேன், உன்னை அடிக்க வரங்க பயந்து ஓடியாரியா? கடன் பிரச்சனைக்காக பயந்து நின்றுக்கியா? வாழ்க்கையினாலும் பயந்து நிற்கிறியா? என்ன வார்த்தை பேச போகிறாங்களோ பயந்து கொண்டு இருக்கிறாயா? கத்தர் சொல்லு, பயப்படாத, நீ நில்லு என் சமூகத்தில். உன் வாழ்க்கையில் பிரச்சனைனா போராடுவதை காட்டிலும் போயிட்டு தேவ சமூகத்தில் முழங்காலிடு, தேவ சமூகத்தில் காத்துரு. கத்தரிட்ட தான் வார்த்தை வராத, சில தேவ மனுஷங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே உன் இடத்துல அந்த வார்த்தை வர வரையும் நான் இங்கே நிந்திரிச்சு போக மாட்டேன். ராமன் சொல்லுவோமே, கரங்களை தட்டி சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். வந்தாச்சு, உக்காந்தாச்சு, தேவன் சமூகத்தில் வந்தாச்சு. எப்படி வந்து உட்காரணும்? ரெண்டாவது விசுவாசத்தில் உட்காரணும். விசுவாசம் என்பது நம்பிக்கை, நம்பிக்கை, ட்ரஸ்ட் வைக்கணும். தேவன் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும், தேவன் கண்டிப்பாக எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் சமூகத்தில் வந்து உட்காந்துட்டேன், வீட்டில் கணவன் வீட்டில் சண்டை, நான் எங்கே வந்து உட்காரணும் ஸ்டேட்டா? அம்மா வீட்டில் எதுக்கு வந்து உட்காரணும்? ஒரு ஆறுதல், ஒரு ஆமேன் சொல்லுமே, என்னை அடிச்சாருங்க நீங்கள் தான் அங்கே போய் கேட்கணும், என்னை திட்டினார் நீங்கள் தான் கேட்கணும், நான் வந்து உட்காந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எனக்கு சாப்பாடு உண்டு, எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஆண்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. ஆனால் கத்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்லுகிறேன். கத்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் காத்திருக்க. நம்ம அவர் சமூகத்தில் வந்து விசுவாசத்தில் உட்காரணும், கண்டிப்பாக நான் வந்து உட்காந்துட்டேன், இனி எனக்கு பயம் இல்லை, இனி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு போலீஸ்காரன் சார் ஒரு திருடன் துரத்திட்டு வரான், கொலைக்காரனை துரத்திட்டு வரான், நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்டேஷனில் போய் உட்காந்து நமக்கு பயம் கிடையாது, இல்லை தைரியமாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி அவன் தான் கொலை பண்ணுறான். இன்றைக்கி அநேக கொலைகள்
கொள்ளைகள் கோர்ட் வாசல்லையும் ஸ்டேஷன்லையும் நடக்குது. ஆனால் கர்த்த சமூகத்தில் நீ நாடி உட்காரும் பொழுது கர்த்தரே உனக்கு சேட்டைகளாக இருக்கிறார். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் சர்வ மறைவினில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிவாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிவாக்கியமே. அது ஒரு பெரிய பாக்கியம். அவர் சமூகத்தில் உட்கார்றதே பாக்கியம். உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க நடக்க போகுது, இவருக்கு ஒரு வேலை கிடையாது சொல்லிட்டு போவாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் கணவன் என் மனைவி வந்துட்டு வந்து உட்காரலாம் திட்டுறாங்க. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. ஒரு ஆமேன் சொல்லுமே. நீ தேவ சமூகத்தில் நீ ரிலாக்ஸ் பண்ண போகிற, அவர் எடுத்துக்கிட்டார் சொல்லுங்களேன். என் பாரத்தை அவர் சுமந்துட்டார். அவர் என் பிரச்சனை இன்றைக்கே முடிச்சு, எப்போ முடிச்சு கொடுக்க போகிறாரு? இன்னைக்கு, ரைட் நவ், இப்பொழுதே அவர் முடிச்சு கொடுக்க போகிறாரு. அந்த நம்பிக்கை இருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும்? ஜபத்தோடு உட்காரணும். ஒராமேன் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. ஜபத்தோடு இருக்கணும். ஜபனா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ஜபனா என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுவது ஜபன்னு. இல்லை, தேவனை புகழ்வது ஜபம். ஒராமேன் சொல்லுவோமே. தேவனை அவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லுவது ஜபம். உன் தேவைகளை நீ ஜபம் பண்ணுறன்னு ரெண்டு மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணுறோம் நம்போ சொல்லுங்களேன். உங்கள் விண்ணப்பம்லாம் வச்சுட்டு கேட்டால் ஜபம்னு, அது ஜபம் இல்லை. தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மையாய் வழி நடத்துகிறவருக்கு கரங்களை தெரிய கர்த்தர் மை செலுத்துமா. நன்றியுள்ள இருதயமாய் கர்த்தர் சமூகத்தில் நிற்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஏற்கனவே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார், இதையும் செய்வார் என்று வராமன்னு சொல்லி. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு அற்புதம் இல்லாமல் உள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டார். ஒரு அற்புதம் செய்திருப்பார், ஏற்கனவே ஒரு அற்புதம் செய்திருப்பார். அதே போல் இந்த வாட்டியும் கர்த்தர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுமே. அதுக்கு ஜபிக்கணும், அவருக்கு நன்றியுள்ள இருதயமாக இருக்கணும். ஒரு விசுவாசம் செய்ய போகிறது. இந்த ஜபம் என்பது நன்றி என்பது என்னது? செஞ்சதுக்கு. ராமேன் சொல்லுமே. நாலாவது, கவனமாக இருக்கணும். எங்கே வந்து உட்காந்துருக்கோம்? சபையில் வந்து உட்காந்துருக்குறோம், மொபைல் எடுக்கலாமா? யார்கிட்ட பேசுகிறோம்? மொபைல் பார்க்கலாமா? பைபிள் தான் பார்க்கணும். சில பேர் பைபிள் வச்சுக்கிட்டு மொபைல் வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு கேட்டால் பைபிளில் அம்மா பேசுனா, அம்மாவும் அப்பாவும் பேசுனா உடனே வார்த்தை வராது. வராமேன்னு சொல்லுவேமே. ஆனால் அந்த அம்மா அவன் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சா உடனே ரிப்ளை வரும். இன்றைக்கி பசங்க சொல்கிறாங்க, அம்மா நீ நேரில் பேசாதம்மா எனக்கு பிடிக்கல, நீ வாட்ஸ்அப்பில் வா. சில பேர் வீட்டில் இருக்க பிள்ளைங்கிட்ட பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப்பில் போகிறாங்க. ராம் என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கி கவனமாக இருக்கணும். நான் வந்து உக்காந்துட்டேன், பாதுகாப்பாக வந்துட்டேன், உட்கார இடம் கரெக்டாக வராமேன்னு சொல்லுவேமே. நான் உட்கார்ந்து சேஃபா, நீ சேரில் வந்து உட்கார்ற, இப்போ இந்த சேரில் உட்கார்ற, இந்த சேர் வழுக்குமா சேஃபாக இருக்குமா உடையுமா உடையாத, நீ கவனம் இல்லாத உட்காந்து என்ன பண்ணுறோம்? உட்கார இடம் ஆலயம் தான், ஆனால் நீ கவனம் இல்லாமல் இருந்தால் நீ வந்திருக்கிறது ஆலயம் தான். நான் உழுந்தாலும் கத்தரை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறது நீ கவனமற்ற காரியம். உட்கார இடம் சரியாக இருக்கா? நான் நிற்கிற சபை கரெக்டாக, நான் போகிற சபை கரெக்டாக, நான் கேட்குற வார்த்தை கரெக்டாக, இந்த கேட்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கரெக்டாக வராமேன்னு சொல்லுவேமே. எனக்கு வர போதகம் கரெக்டாக, நான் செய்கிற வேலை கரெக்டாக, நான் இன்றைக்கி ஊழியம் செய்யப்படுறது கரெக்டாக, நான் மற்றவங்கள்ட்ட பேசுகிறேன் இது கரெக்டாக. கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நிற்க ஆரம்பிக்கணும். கடைசியாக என்னமா இருக்கும்? முதலாவது என்னது எழுதணும் உங்களுக்கு சொல்லுங்களேன். கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கணும். ரெண்டாவது, விசுவாசத்தில் நம்பிக்கையில் இருக்கணும். மூணாவது, ஜபத்தோடு. நாலாவது, கவனமாக இருக்கும். அஞ்சாவது,
பலத்தோடு இருக்கணும். ராமன் சொல்லுமே, எப்படி பலம், ஏன் பலம், எங்க வீடுங்க, எப்படி எங்க சபங்க, எங்க கத்தருங்க, இது எங்க அப்பா வீடுங்க, ஐயோ எங்க சொந்தங்க, இது எங்க தலைவருங்க. அந்த பலம் உனக்குள்ள இருக்கணும். ராமன் சொல்லுமே, நீ உட்கார இடத்துல பலவீனம் வச்சு உன் நீயும் பலவீனம் இல்லாம மற்றவங்களை பலவீனப்படுத்துவ. நீ இருக்கிற நெல்ல கத்தர் உன் சமூகத்தில் வந்து உட்காருன்றார், ஆனால் இவ்வளோ கண்டிஷன் போடுறார். நீ பலத்தோடு நிற்கணும், உனக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை பலம் இல்லைன்னா நம்பிக்கை போயிடும். உண்மை தானே? முதலாவது கத்தர்கிட்ட கேளுங்க, எனக்கு கையங்களை உயர்த்தி எனக்கு பலன் கொடுங்க சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், சிங்க குகையில் நான் கிடந்தேன் அவர் என்னோடு. ஆமே, சிங்க குகையோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். சொல்லுங்களேன், சிங்க குகையோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை. சொல்லுங்களேன், கரங்களை வச்சு சொல்லுங்களேன், அவரே சொல்லுங்களேன். சிங்க குகையோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. அந்த நம்பிக்கை இருக்கணும், பலன் இருக்கணும். சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. ஒரு ஆமென் சொல்லுமே. சிங்க கெபியா இருந்தாலும் சரி, அது மாமியார் வீடா இருந்தாலும் சரி, சொல்லுங்களேன், அது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஆள்றா. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணால் கேஸ் போட்டுக்கோ, எவ்வளோ வேணால் பண்ணிக்கோ, என்ன பண்ண முடியாது, நம்மளை அசைக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துவோமே. ஆமே, நண்பு தேவ பிள்ளை, கத்தர் இந்த நாள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் இந்த வசனத்துக்கு வருவோம், படிங்க. பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி பண்றது, குழந்தை எப்படி பிறக்கும், ஐயோ பிசினஸ் எப்படி நடக்கிறது, கையில வருமானம் இல்லை, எப்படி குடும்பம் நடத்துவது. முதலாவது கத்த சொல்ற, பயப்படாத, ரிலாக்ஸ் பண்ண. நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் மகா பெரிய இடம். ராமன் சொல்லுமே, தேவ ராஜ்யத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ முதல்ல இந்த மாதம் என்ன பண்ண போற, தேவ சமூகத்தில் வந்து ரிலாக்ஸ் பண்ண போறோம். பக்கத்தில் கையில் கொடுத்துக்க சொல்லுங்களேன், இந்த மாதம் உனக்கு ரிலாக்ஸ் தான். சொல்லுங்க, கொடுங்க, பக்கத்தில் கை பார்த்து கொடுத்து சொல்லுங்க, உனக்கு இந்த மாதம் ரிலாக்ஸ் தான். ரிலாக்ஸுக்கு என்ன சொல்றதுங்க, திருப்பியும் இந்த மாதம் நீ சும்மா இரு, இந்த மாதம் உனக்கு வெற்றி தான். சொல்லுங்க, இந்த மாசம் உனக்கு வெற்றி தான், இந்த மாசம் உனக்கு ஜெயம் தான். ஆமே, அன்பு தேவ பிள்ளையா, ஏன்னா இந்த மாசம் உனக்கா கத்தர் யுத்தம் பண்ண போகிறார். கரங்களை தட்டி கத்தர் மாதிரி செலுத்துமே. நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத. ஏன் தளர்ந்து போறாங்க? இங்க ஒரு சூழ் நடக்குது. பார்வோன் சேனை கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிக் கொண்டு வராங்க. எத்தனை வருஷம் அடிமைப்பட்டிருந்தவங்கள, 400 வருஷம். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வேலைக்காரங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி அந்த ஒரு நாள் லீவ் போட்டாவே நம்ம நிலைமை என்னன்னு தெரியும், கஷ்டம் தெரியும். 400 வருஷங்களாய் பிள்ளைகள் பிள்ளை பிள்ளைடு பிள்ளையெல்லாம் அடிமையாக கொத்தடிமையாக செய்த இந்த அடிமைத்தனம், இந்த இஸ்ரேல் மக்களை மோசம் இப்போ கூட்டிட்டு போறாரு. எதனால கூட்டு வர்றாரு? வாதை, அப்புறம் பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், உயிர் சேதம், இதெல்லாம் கொடுக்கறதுனால அமுச்சு விடுறாங்க. ஆனா இஸ்ரேல் மக்களை அவன் எகிப்தியர் சாபடிக்கணும் என்ன பண்ணல. ஒராமே சொல்லுமே, சரி நல்லா இருந்தீங்க போயிட்டு வாங்கன்னு அனுபவிச்சான். சும்மா அனுப்பல, எப்படி அனுப்பிச்சான், பொன்னோடும் பொருளோடும். சொல்லுங்களேன், புறப்பட செய்தாரே பொன்னோடும் பொருளோடும். சொல்லுங்களேன், பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. எப்படி போனாங்க? போறவங்க நம்ம ஆளுங்க வீட்டை விட்டு போறாங்கன்னா இருக்கிறத புடுங்கிட்டு அனுப்புவோம், நம்ம மனுஷ ஜனம். ஆனா எகிப்தை நல்ல குணம் படிச்சவங்க
அடிமையாக இருந்தாலும் போகும்போது பொண்ணும் பொருளும் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க. உண்மை நல்லவங்க. இதை பார்த்துட்டு வந்தவங்க இவங்க வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இப்படி ஓரமாக வந்துட்டு வழி சரி இந்த பக்கம் கடல் இருக்கு இப்படி எங்கேயா போகலான்னு சொல்லி நின்றுட்டாங்க. ஒரு செய்தி வருது, இதுவரை இருந்த ஆளுங்க உங்களை சாவடிக்க வராங்கன்னு கேள்விப்பட்டோன்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நல்லா இருந்தாங்களே, மோசக்கிட்ட புலம்புறாங்க. ஏன்பா நான் அங்கேயே இருந்திருப்பேன், இங்கே வந்து என்ன இருக்க சொல்றிய, எங்களை சாவடிக்க வேணும் அனுப்பிச்சியா, இதுக்கு தான் வர வச்சிங்களா, நான் அவங்க கூட அதை கஞ்சோ கூட சாப்பிட்டுருப்பேன், சபைக்கு வர வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஒரு ஆமென் சொல்லுவேன். சில பேருக்கு நல்லா இருக்கு, பிரச்சனை இருப்பாங்க, சபைக்கு வந்து ஒரு தலைவலி வந்துட்டோம் கூடாது. நான் அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தேன், இப்போ இங்கே சபைக்கு வந்து தலைவலியாக இருக்குது பாஸ்டர். போன வாரம் சபைக்கு வந்தேன்ல பாஸ்டர், வாரம் வாரம் இப்போ சபைக்கு வந்தாவே எனக்கு தலைவலி வருது பாஸ்டர். ஏம்மா சபைக்கு வந்தால் தலைவலி வருதுன்னா என்ன மருத்துவம், அதுதான் தெரில பாஸ்டர் வருஷம். அதனால தான் இந்த வாரம் வராமல் வச்சு பார்த்தேன், உண்மையாக தலைவலி இல்லை பாஸ்டர். வராமேன்னு சொல்லுவேன். சபைக்கு வராத காரணம் சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், அப்போ சபைக்கு வந்தால் தலைவலி தான் என்ன அர்த்தமா, தெரியல பாஸ்டர் சபையில் ஏதோ அசுத்தாவி இருக்குமோ, அவங்க மேலே இருக்க அசுத்தாவி என்ன பண்ணுது சபைக்குள்ளே வர விட மாட்டுது. இவங்கன்னா சொல்கிற சபைக்குள்ளே தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனையோடு தான் வீட்டுக்குள்ளே இருக்கா, சபைக்குள்ளே வர மாட்டேறான். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிப்பதற்கு நொறுக்குவதற்கும் அழிப்பதற்கும் வகை தேடி ஓடி வராங்க. இவங்க பதறி போய் நிற்கிறாங்க. தேவன் என்ன சொல்கிறாரு, போய் ஆளுக்கு ஒரு பட்டயம் கொடுத்துட்டு நீ போய் நில்லுப்பான் சொல்லலை, எல்லாரையும் போட்டு உபாசம் போடுப்பான் சொல்லலை, எல்லாரையும் சவம் பண்ணுங்க சொல்லலை, எல்லாரும் முழங்கால் போடுங்க சொல்லலை, துதிங்க எக்காலம் சத ஊதுங்க சொல்லலை. இப்போ என்ன சொன்னார், சமூகத்தில் வந்து அமர்ந்து நில்ல. ஒராமேன் சொல்லுமே. அவங்க ரிலாக்ஸ் பண்ண சொல்லு, அவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்யப்படுற ஒராமேன் சொல்லுமே. அந்த வசனத்தை படிங்க, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமே, கர்த்தர் இந்த நாள் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுமே. இதுவரையும் இருந்த பிரச்சனை, பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க பிரச்சனை, இனி ஏற்பட போற பிரச்சனையை கர்த்தர் சொல்றார், நின்று பார், நான் செய்யற அதிசயத்தை. ஆமென் சொல்லுமே. ஒரு அற்புதம் சொல்லுங்களேன், அந்த டைம் பாடியிருப்பாங்கல்ல கண்டிப்பா இஸ்ரேல் மக்கள் இந்த வாசனை சொன்ன பிறகு, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, நீங்க சொல்லுங்களேன், வாயில திறந்து சொல்லுங்களேன் மீண்டும் ஒரு வாட்டி, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.